அம்பினோர்க்கு நாயகியார் அம்பிகையார் துணையிருப்பார் கும்பிட்ட கைகளுக்கே கொற்றவையார் கோடி சுகம் தான் தருவார் எங்கள் தேனாண்டார் மணி பத்தாகுது தம்பியும் காணும் நாகராஜனையும் காணும் அப்பா நினைவு நாளுங்கிறதே மறந்துட்டாங்களா நாகராஜா நீ கரெக்ட் டைமுக்கு வந்து அப்பா படத்துக்கு பூ போட்ட ஆனா அந்த வேலாயுதத்தை தான் காணும் வேலாயுதம் ஞானத்துக்கு வயசு முக்கியம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டினவன் அந்த ஞான பண்டிதன் அவன் அபிஷேக பால குடிச்சு வளர்ந்த உனக்கு அந்த ஞானம் பிறவியிலேயே அமைஞ்சிருக்கு உன் சங்கீதத்துக்கு இந்த ஐயர் மட்டும் இல்லப்பா அந்த ஆண்டவனே அடிமை ஐயா நான் ரொம்ப சின்னவன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க நீ சாதாரணமானவன் இல்ல உன் கையில வேல் மச்சம் மட்டுமா இருக்கு அந்த வேலனுடைய அருளே இருக்கு உங்க அப்பா மாதிரியே நீ பெரிய நாதஸ்வர வித்வானாக போற அப்பா என்னப்பா என்னாச்சு இது எங்க அப்பாவுக்கு நினைவு நாள் நான் மறந்துட்டேன் அப்பா காத்துட்டு வாங்க நான் வரேன் இந்தாப்பா பிரசாதம் அக்கா கோச்சிக்காதாக்கா இனி ஸ்கூல் லீவ் ஆச்சா அதான் ரொம்ப நேரம் கோயில்ல இருந்துட்டேன் நாகராஜா அக்கா மேல கோமா இருக்காங்க என்ன பண்ணலாம்
வச்சிருக்கா. எனக்கு அம்மா அப்பால நீ தானே, என்கிட்ட பேசுக்கா. நகரதா, இது கொண்டு போய் அக்கிட்ட கொடுத்துரு. என்ன சத்தத்தைய காணோம், சைலண்ட் ஆயிட்டா? உண்மையான கோவம் நினைச்சிட்டானோ? என்ன பெரிய உங்க கேசட்டோட வந்திருக்கீங்க? வழக்கம் போல கேசட் விட தூதா? கொடுங்க, வாங்க போட்டு கேப்போம். அக்கா என்ன மன்னிச்சிரு அக்கா, எனக்கு அம்மா அப்பால நீ தானே, என்கிட்ட பேசுக்கா. சமாதானப்படுத்துறதுல பெரிய கில்லாடி. என்ன இப்ப நீ போஸ் கொடுக்கறிய? தம்பியாச்சேன்னு சும்மா கோச்சுக்கிட்டேன், தப்ப எடுத்துக்கிட்டியா? உங்ககிட்ட பேசாம என்னால எப்படிடா இருக்க முடியும்? அக்காவும் தம்பி எவ்வளவு பாசத்தோட இருக்கீங்க. நாகராஜன் உங்ககிட்ட பிரியமா தான் இருக்கான், பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வேலாயுதம் கூட பிறந்த தம்பி இல்ல, நாகராஜன் கூட பிறக்காத தம்பி. ஆம்ப தெய்வமா தான் நினைப்பாங்க, நீ சகோதரனாவே நினைக்கிறேன். உனக்கு வரப்போற புருஷன் நல்லவனா இருக்கணும். 4 பிளேட் பாம்பு கறி ரோஸ், சூடா காரமா கொண்டா போ. சரி சார். என்ன பாத்தி எப்ப பார்த்தாலும் பாம்பு கறி ஆர்டர் பண்ற, அதுல என்ன டேஸ்ட் இருக்கு? அது தனி டேஸ்ட்ப்பா. சீனாக்கார ஒலிம்பிக்ல தங்க பதக்கமா வாங்கி குவிக்கிறான்னா என்ன காரணம்? பாம்பு கறி மகிமை தான். நம்ம ஊர்லதான் பாம்புக்கு முட்டை வச்சு பாலை வச்சு கும்பிடுறான். என்னடா போன காரியம் என்னாச்சு? எந்த நேரத்துல அந்த மாநகரி அம்மன் கோயில் நகையை கொள்ளையடிச்சோமோ அது விக்கவே மாட்டேங்குது. சேட்டு கைய வச்சுட்டான். அப்படியா? டேய், நாம கொள்ளையடிச்சது அம்மன் நகை, சேட்டு கேக்குறது முருகன் நகைய, ரெண்டையும் செட்டா தான் வாங்கிக்கோனா. டேய், இப்போ ஒண்ணு கெட்டு போல, திரும்ப அந்த முருகன் கோயிலுக்கு போய் கொள்ளையடிச்சிருவோம். அது எப்படா முடியும்? 3 மாசத்துக்கு முன்னாடிதான் அந்த ஊர் கோயில கொள்ளையடிச்சு வந்தோம். இவன் பக்தனா நடிச்சாலும் அந்த ஊர் ஜனங்களுக்கு இவன் மேல சந்தேகம் இருக்க. டோன்ட் வரி பாட்டி, என் முகராசியே தனி, நடிக்கிற விதத்துல நடிச்சா எவனுமே எங்கிட்ட ஏமாந்துருவான். நாளைக்கே நான் அந்த ஊருக்கு போறேன், மறுநாள் நீங்க வரீங்க, நகைய கொள்ள அடிக்கிறோம். சம்ஜே சம்ஜே. யோ 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 யோ, பஞ்சாமிரதம் இல்லையா? நீ எதுக்கியா நான் சொத்து தூக்கி அலையற? எத்தனை ஓட்டை இருக்குன்னு என்ன போற? என்ன விளையாடுறா? என்ன பார்த்தா வித்வான் மாதிரி தெரியலையா? இந்த சிங்கார வேளை சன்னதிய சங்கீத மலையில நானே வைக்க போறேன். வேண்டாம் யா வேண்டாம். ஏற்கனவே அம்மனுடைய நகையெல்லாம் திருட்டு போனதுனால அந்த அம்மன் சன்னதியே மூடிட்டோம். இப்ப நீ மட்டும் நாதஸ்வரம் வாசிச்ச, அத பொறுக்காம அந்த முருகனே தன்னுடைய சன்னதியை தானே மூடிடுவார். அந்த வேளாயுதம் பய செனாய் உயரம் கூட இல்ல, அவன் வாசிக்கும் போது நான் வாசிக்க கூடாதா? அவங்க அப்பா பெரிய நாதஸ்வர வித்வான், அப்பனோட ஞானம் பிள்ளைக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பனும் ஐயர, யார பத்தி வேணாலும் பேசுங்க, எங்க அப்பா பத்தி மட்டும் பேசாதீங்க. ஏன்னா எங்க அப்பா யாருங்கிற குழப்பம் எங்க குடும்பத்திலே இருக்கு. இருப்ப பஞ்சாமிரதம் என்னைய சங்கீதத்துக்கெல்லாம் இயற்கையிலேயே ஒரு ஞானம். அப்போ எனக்கு ஞானம் இல்லைங்கிறீரா? யோ ஐயர, உன் குடுமை சத்தியமா சொல்றேன், திரும்ப இருக்கு. அந்த குடுமை சத்தியமா சொல்றேன், இன்னும் 1 மாசத்துல நாதஸ்வரத்துல குன்னக்குடி வைத்தியநாத மாதிரி வர்றேன். அவிவாசிக்கிறவரு வாத்தியத்தை மாத்திட்டேன் சொல்லவே இல்லையே. அவர் என்ன வாத்தியம் வாச்சா நமக்கு என்ன? நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்துக்கிட்டு என் பின்னாலே வர்ற வரட்டுமே. Thank you.
அபிஷேகமே பண்ண முடியாம போயிடுச்சு தெரியுமா? சாமி, நீங்க சொல்றது அதிசயமா இருக்கு. அபிஷேகம் பண்ண முடியாம போனதுக்கும் நான் இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ இந்த ஊருக்குள்ள வந்தது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல. மரியாதையா திரும்பி போயிடு. போக மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சு விரட்டுவீங்க.
அவ்வளவுதானே? இந்த ஊர் முருகன் பெருமை பத்தி எழுத வந்த எனக்கு இதுதான் பரிசுன்னா சந்தோஷமா எடுத்துக்கிறேன் சாமி, சந்தோஷமா எடுத்துக்கிறேன். அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாக்கமா உனக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கதே பாவம், போயா. யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களா? நான் தரேங்க. சிவகாமி! ஏன் சாமி கோச்சுக்கிறீங்க? முன்னொரு தடவை வந்து நம்ம ஊர் அம்மன் பெருமை எழுதிட்டு போனாரு, இப்ப முருகன் பெருமை எழுத வந்திருக்காரு. இவருக்கு தண்ணி தரலனா அந்த முருகன் கூட நம்மள மன்னிக்க மாட்டாரு. நீங்க குடிங்க. ஏண்ட தடி விட்ட? நாளைக்கு நீ தண்ணி குடுறது எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லு. எதுதா பேசுற? ஐயோ, அவன ஒண்ணு திட்டாதீங்க பாவம் குழந்தை. இந்த ஊரே என்ன விருக்கும் போது இவன் என்ன செய்வான்? ஆனா ஒண்ணு, என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். ரொம்ப நன்றிங்க. நான் இந்த ஊர் டிராவல் பங்களால தங்கறதுக்கு பெரிய இடத்துல இருந்து சிவாஸ் லெட்டரோட வந்திருக்கேன். அங்கதான் தங்க போறேன், தேவைப்பட்டா சந்திக்கிறேன். வரேங்க. வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கலாம். என்னடா ரொம்ப சீரியஸ் உட்காந்து டைரியில எழுதிட்டு இருக்க? கோயிலை பத்தி எழுதுறியா, நான் மடிக்க போற கொள்ளைய பத்தி எழுதுறியா? உங்களை இருட்டு பேருக்கு தான் வர சொன்னேன், இப்ப என்ன வந்தீங்க? யாராவது பாத்திர போறாங்க? இல்லடா பாட்டி, நைட் எப்படி கொள்ளையடிக்கலாம்னு பிளான் பண்ணதான் வந்தோம். டேய், நீங்க முதல்ல எங்க மாதிரி தண்ணிக்குள்ள இருந்தாதான் பலம். நைட்டு ஃபுல்லா ஏத்திக்கிட்டு வந்துருங்க, பூட்ட உடைக்கிறோம், காரியத்தை முடிக்கிறோம். என்ன கட்டாதல குத்த வச்சு உட்கார்ந்து செம்புல தண்ணி கொண்டு ஓட்டுமா? அசிங்கமா பேசுறா, அதுக்கா உட்கார்ந்துருக்கேன். நாதஸ்வரம் வாசிச்சு கட்டாந்திரியில பயிர் வளர்க்க போறண்ட. நாதஸ்வரம் வாசிச்சா பயிர் வளருமா? அதுக்குன்னு ஸ்பெஷல் ராக இருக்குடா, அத வாசிச்சா கட்டாந்திரியில பயிர் வளரும். நீ என்ன பண்ற? இந்த துணியில என் கண்ணை கட்டுற. எதுக்குண்ண? பயிர் வளரும் போது அதை நான் பார்க்க கூடாது. அதுக்கு சு கண்ணா அப்படின்னு கேள்வியை கேட்காத, சொன்னத செய்ய. என்ன நாதஸ்வரம் வீங்கிருச்சு? கொஞ்ச நேரம் எடுத்தார. ஆ
அறிகிறீல்ல புள்ள அறிக்குதா அறிக்கட்டும் அண்ணே இப்படி வளர்வுனா எதிர்பார்க்கவே இல்லை இது சாதாரண ராகமா ரோமாபுரி ராகம் அண்ணே விட்டா என் உயர்ந்து வளர்ந்து போல இருக்கேன்னு அண்ணே நிறுத்துங்களே நிறுத்துங்களே பயிர் வளர்ந்துருச்சா பயிரா கண்ணை தெரிஞ்சு பாருங்களே கரடி 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 இல்லைன்னு நான் ஒத்துல என்னது பயிர் வளரும்னு பார்த்தா மயிர் வளர்ந்துருக்கு அண்ணே என்ன ராகமுனே வாய்ச்சி இப்படி வளர்ந்துருச்சு தோடி ராகத்துக்கு போதா கரடி ராகம் வாய்ச்சிட்டு போல் இருக்கேன் இப்படியே நான் எப்படின்னா ஊருக்குள்ள போறது இந்த முடி எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ராகம் வாசிக்கல முடி எடுக்கிறதுக்கு எதுக்கு ராகம் கத்தி எடுத்து வலிச்சுதா போகுது பா போலாம் என்ன எனக்கு அரிக்குது என்னடா வேலாயுதம் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கிற எனக்கு அந்த பட்டினக்காரன் பிடிக்கல ஆமாடா வேலாயுதம் அவன் முழியே சரியில்லை கோழி முட்டை கண்ணு எங்க அக்கா அவனை நம்புறாளே உங்க அக்கா உயரமா வளர்ந்துருக்காளே தவிர என்ன மாதிரி அறிவு வளரலையே எங்க அக்கா நினைச்சதுதான் கவலையா இருக்கு கவலைப்படாதா கவலைப்பட்டா உடம்பு இழைச்சு போறோம் நம்ம சந்தோஷமா நாதேஸ்வரம் ராசிப்போம் நெருமான டான்ஸ் ஆடுவான் Thank you.
யாரு நாடுங்க? ஏன் உங்க மேல டிராக்டர் ஏத்தி சாகடிக்க வந்தாங்க? அதான் தெரியல. ஆனா அந்த ஆளுங்க முருகன் கோயில திருட வந்தாங்களே, அந்த கூட்டமா இருக்கும் சந்தேகப்படுறேன். எதை வச்சு சந்தேகப்படுறீங்க? டவுனுக்கு போய் அந்த திருட்டை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது அந்த கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தீர்த்து கட்ட பாக்குது. எனிவே அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பரவாயில்லைங்க, வாஷ் பண்ண போயிடுது. நீ செஞ்சது தப்புமா? ஊரே வெறுக்கிற ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டி வந்து சாப்பாடு போடலாமா? ஊர்ல என்ன பேசுறாங்க தெரியுமா? உனக்கு அந்த பட்டணத்துக்காரனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசுறாங்க. உங்க வாய்க்கு சக்கரத்தான் போடணும். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவரை தான் கட்டிக்க போறேன். சாப்பாடு போட்டதே தப்புன்னு சொல்றோம், சம்பந்தம் வேற பண்ண போறியா? ஏ, அவரை கட்டிக்கிட்ட என்ன தப்பு? எனக்கும் ஒரு ஆண் துணை வேணும் இல்லையா? அக்கா சும்மா இருக்கா? அந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணிட்டா ஒத்து உதிரவன் தனி கச்சேரி பண்ண மாதிரி இருக்கும். அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, அம்சமா 1000 மாப்பிள கொண்டாந்து நிப்பாட்டுறேன். தயவு செஞ்சு யாரும் என் கல்யாண விஷயத்துல தலையிட வேண்டாம். அது எப்படிமா நாங்க தலையிடாம இருக்க முடியும்? அனாதையான உனக்கும் உன் தம்பிக்கும் நாங்க தானே பொறுப்பு. உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அது எங்களுக்கும் தானே? மன்னிக்கணும், நம்ம எல்லாருக்கும் துணை அந்த முருகன் தான். இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கறத அந்த முருகன் கிட்டயும் உத்தரவு கேட்டுருவோம். சரிம்மா, முருகன் பேர்ல பாரத்தை போட்டுட்டு உன் தம்பி வேலாயுதத்தை ஒரு பொட்டலத்துல வீபூதியும் ஒரு பொட்டலத்துல குங்குமமும் அடிச்சு புடைச்சிடுவோம். குங்குமம் வந்துடுதுன்னா அந்த முருகனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். நாகராஜா, நீயே வந்து ரெண்டு பொட்டலத்துல ஒன்னு எடுப்பா. முருகனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானே, ஓ விதிப்படியே நடக்கட்டும். நாகராஜா, குங்குமப் பொட்டல வந்துருச்சுன்னு வருத்தமா? நான் தான் ரெண்டுலயும் குங்கும வச்சேன். நானும் வைக்கல, அக்கா சொன்னவங்க செஞ்சேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நல்வரவு நாகராஜா. பாத்தியா, வரப்புற மாப்பிள்ளைக்கு பூவாலிய நிச்சயதார்த்த வரவேற்பு எப்படி? எங்கட போற? எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி செஞ்சிருப்ப? போய் இதை சரி பண்ணு. போடா சிவகாமி. அப்படி பாக்குற உக்காரு, நமக்குள்ள என்ன வைக்கும் உக்காரு. இல்ல, இது சாதாரண டிராவல்ஸ் பங்களான்னு நினைச்சேன். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா? அதான் நானே டெக்கரேட் பண்ணேன். விஷத்தை சாப்பிட்டாலும் வெள்ளி டம்ளர்ல சாப்பிடணும், அதான் என் டேஸ்ட். நான் உங்களை ஒரு பக்தர்ன்னு நினைச்சேன்.
பெரிய ரசிகராவும் இருக்கீங்களே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பூஜரூமோ பெட்ரூமோ ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்லையா? பக்தியும் ரசனையும் ஒரே மனசுல. சிவகாமி இப்ப உன்ன பார்த்தா அம்பாள் மாதிரி இருக்க. அம்பாளா? அவ மாதிரி எனக்கு நகை அலங்காரம் எதுவும் இல்லையே. நகை போறது ஒரு பெரிய விஷயமா? நான் நினைச்சா உன்னை தங்கத்தாலே குளிப்பாட்டுவேன். பெட்ரூம்ல எல்லா ஆம்பளைங்களும் பேசுற பேச்சு தான் இது. புருஷன் பேச்சு பொழுது விழிஞ்சா போச்சு. நானோ சிவகாமி, நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல. என்கிட்ட நிறைய நகைங்க இருக்கு, அது எல்லாத்தையும் உனக்கு போட்டு நான் அழகு பார்க்க போறேன். எனக்கா? எஸ், ஒன் மினிட். பாத்தியா, எல்லாம் உனக்கு தான். அடேங்க அப்பா, எவ்வளவு நகைங்க எல்லாம் இங்க பாட்டம் போட்ட சொத்து. போட்டுட்டு வா எல்லாத்தையுமா? எல்லாம் உனக்கு தான், போட்டுட்டு வா. ஏன் போ? அதிசயம் நடந்திருக்கா? நீங்க திருடன இடத்திலேயே திரும்பவும் கொண்டு போய் வச்சிட்டேன். அது உங்க அம்மா நகை இல்ல, எங்க ஒரு அம்மா நகை. அது உங்ககிட்ட இருந்து தந்திரமா வாங்கத்தான் இந்த தாலியை கட்டிக்கிட்டேன். என்ன பாக்குறீங்க? உங்களை காதலிச்சது நடிப்பு, கல்யாணம் பண்ணிக்கிட்டது தற்கொலை. ஆமா, நீங்க பக்தர் இல்ல, திருடன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது நிரூபிக்க என்கிட்ட சரியான ஆதாரம் இல்ல. உங்ககிட்ட பழகுனா ஆதாரம் கிடைக்கும்னு நினைச்சேன். காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். என்ன நாகராஜா, எங்க கூப்பிடுற? எங்க கூப்பிடுற? என்னடா பண்றது, கொள்ளடிக்க கோயிலுக்குள்ளே காலை வச்சாச்சு, அத பாம்பு வந்து கெடுத்துருச்ச. அம்மன் கோயில் அடிச்ச நக பத்திரமா இருக்குல்ல? என்னடா தெரியாத மட்டும் ரொம்ப வீக்.
பெரிய மட்டன்டா, கூடி கூடிய கொள்ள அடிப்பேன், கொண்டு போய் பொம்பளை கல்ல கொட்டுவேன். என் டேஸ்டே தனிடா. ஆ சம்ஜே, உங்ககிட்ட நகை இருக்கிற விஷயத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி அனாசமா உயிர் பலி வாங்க நான் விரும்பல. அதுக்கு பதிலா என் வாழ்க்கையே பணிய வைக்க தீர்மானிச்சேன். உங்களுக்கு இருக்கிற பொம்பளை சம்பளத்தை வச்சு மடக்கல தந்திரமா நகைய வாங்கி ராவோட ராவா கோவில கொண்டு போய் வச்சிட்டேன். ஆனா ஒண்ணு, உங்களை யார்கிட்டயும் காட்டி கொடுக்கல. ஏன்னா நீங்க என் புருஷன் இல்லையா? நாளை வித்தா நீ நிழலைய வைக்கிறியா? என்ன தைரியம்? என்ன நீங்க அடிச்சாலும் உதச்சாலும் ஆக்க போறது ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போன நகை திரும்ப உங்க கைக்கு வர போறது இல்ல. யார்கிட்ட சொல்ற? சாராய போதில செடியா இருக்கானா, சம்சார போதில தடுமாறிட்டேன். ஆனா வட்டியும் முதலுமா வசூல் பண்ணாம விட மாட்டேன். ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அந்த ஆத்தா உங்களை தண்டிக்கணும்னு நினைக்கல. நினைச்சிருந்தா அவ நகையை திரு அன்னைக்கே உங்க கை விளங்காம போயிருக்கோம். மன்னிக்கணும்னு நினைச்சிருக்கா, அத உங்களுக்கு என்னோட வாழ வச்சிருக்கா. தயவு செஞ்சு திருட்டு புத்தி இன்னியோட தலை முழுகிடுங்க. முழுகிறண்டி, ஆனா திருட்டு புத்தி அல்ல, ஒன்ன அடியோடு தலை முழுகிறேன். என்னை ஏமாத்தி எங்கிட்ட இருந்த நகை அபகரிச்ச உன் புத்திசாலித்தனத்துக்கு நான் தரப்போற பட்டம் வாழா வெட்டி. எஸ், இன்னில இருந்து நீ தாலி கட்டின விதவை. நிலுங்க, எதுக்கும் துணிஞ்சுதான் உங்களை கட்டிக்கிட்டேன். உங்களோட வாழ்ந்து காட்டுறது மட்டும் இல்ல, எந்த கோவில்ல நீங்க திருடினீங்களோ அதே கோவில்ல உங்களை ஒரு பக்தனா கொண்டு போய் நிறுத்தி காட்டுறேன். சவால் விடுறியா? வருவேன், மறுபடியும் கோயிலுக்குள்ள வருவேன். பக்தனா இல்ல, திருடனா. ஒரு நாள் உன் கூட படுத்ததுக்கு. நான் அப்பவே சொன்னேன், பாட்டி பொம்பளை விஷயத்துல வீக்குன்னு. கேட்டா தானே? ஆஃப்டர் ஆல், ஒரு வில்லேஜ் கேர்ள் உன்னை ஏமாத்தி நகை அபேஸ் பண்ணிட்டாளே. உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாராவது நம்மள அடிச்சா அம்மான்னு அழுகலாம், அம்மாவே அடிச்சா என்னன்னு அழுகிறது. சுமாரா, ஏதோ ஒரு தடவை ஏமாந்துட்டேன், அத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. ஆனா வட்டியும் முதலமா கொள்ளடிக்காம விட மாட்டேன். எதுக்கு வந்தா? என்னடா இது? கேசிடுவேன். நில்லுங்கடா, எதுக்கடா ஒவ்வொன்றா கொண்டு வந்து வச்சுட்டு போறீங்க? யாரோட? நீயா இங்க எதுக்கு வந்த? ஒரு பொண்ணு புருஷன் வீட்டுக்கு எதுக்கு வருவா? வாழறதுக்கு தான். உங்க அக்காவுக்கு அந்த பாகியம் இல்லடா. பெத்தவங்க இவளுக்கு வச்ச பேரு சிவகாமி, நான் வச்ச பேரு வாழா வெட்டி. எதுக்கும் கொஞ்சம் தள்ளிடுறா, பையன் வேகமா இருக்கான், பாஞ்சிட போறான். டேய், அவங்களுக்கு நான் சுண்டக்கா பைய, கோயில்ல சுண்டலுக்கு நாதஸ்வரம் வாசிக்கிற பைய, இப்ப என்ன கிண்டல் பண்றான்? டேய், மரியாதையா உன் அக்காவை கூட்டிட்டு வெளில போயிட்டு. ஆமா ஆமா, சபதம் போட்டிருக்கல்ல, தோத்து வருங்கிற பயம். என்னக்கா சபதம்? இவரை திருத்தி காட்டுறேன்னு சபதம் போட்டிருக்கேன், அதான் பயப்படுறாரு. ஐயோ பாவம், மிஸ் மட்டும் விசாரிச்சிருக்காரு. ஆனா வீரம் இல்லையே. பேசாம இரு, பொடைய கட்டிக்கலாம். ஏய் சும்மா எடுத்துரா, எனக்கு என்ன பயம்? உங்க அக்கா இந்த வீட்லயே இருக்கட்டும், வீட்டுக்காரியா இல்ல வேலைக்காரியா. ஆனா ஒண்ணு, நீயும் அந்த பாம்பு அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, வெள்ளப்படா. எப்படியோ எங்க அக்கா நல்லா இருந்தா போதும். வெல்ல இதோ காலபடுது அக்கா, நீ உள்ள போ, நம்ம சாமி உனக்கு தண்ணி இருக்கும். வேற இந்த நேரத்துல மிக்க முடியாது. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கிருத்திக்கு அதுவுமா நாதஸ்வரக்கார ஸ்ட்ரைக் பண்ணிட்டா, கேசரில் போடலாம், இதுவும் மக்கர் பண்ணத, என்ன பண்றது? ஹே
தான் கொடுப்பாங்க. பீர்பாட் லோயர் இல்ல, ஏண்டா சோறு சோறுனு அலையிற? என்னடா வேலை நீ யோசிக்கிற? பட்டணத்துல அக்கா வீடு இருந்தும் கோயில தங்குறமுனா? கோயில தங்கத்துக்கு குடுத்து வச்சிருக்கணும். என் கவலை இல்ல, எங்க அக்கா பத்தி தான். நீ இங்கேயா இருக்கிற? ஏப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என் பேரு முருகா இல்ல, வேலாயுதம். இட்லினா என்ன, தோசைனா என்ன, மாவு ஒண்ணுதானே? ஐயா நீ மாட்டுக்கார வேலை இல்ல, பாட்டுக்கார வேலை. என் நேரத்தை பாத்தியா, சம்பளம் இல்லாத வேலைக்காரி, அதுவும் 24 hours ஃப்ரீ சர்வீஸ். ஏய் போதும் போதும்டி, நான் என்ன மாடா புண்ணா கொட்டுற மாதிரி கொட்டுற? இத பாருங்க, புருஷனுக்கு அதிகமா சாப்பாடு போடுறதுக்கு காரணமே அவங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கணும், அந்த எச்சில சாப்பிடணுங்கிறதுக்காக தாங்க. நீ பத்தினி பரம்பரைங்கிறத மறந்தே போயிட்டேன். என் எச்சில சாப்பிட்டா உனக்கு புண்ணியம் இல்ல. ஆமாங்க. அப்படின்னா அதை குடி. என்னக்கு இதை குடிக்க சொல்றீங்க? இதுவும் எச்சில் தாண்டி. புருஷன் எச்சில் பட்ட சாதம் பிரசாதம், புருஷன் எச்சில் பட்ட பிராந்தி புண்ணிய தீர்த்தம். குடிச்சிருமா? அப்போ நீ பத்தினி இல்லையா? குடி. ஒரு மாசமா எங்க தங்கியிருந்து உன் அற்புதமான இசையில எங்களை எல்லாம் அடிமையாக்கிட்டப்பா. உனக்கு சன்மானமா எவ்வளவோ தரலாம், சம்பளமா இதை தர வாங்கிக்கப்பா. ஐயா மூணு வேளை சோறு போட்டு தங்கறதுக்கு இடமும் கொடுத்தீங்க, அதுவே எங்களுக்கு போதும். அப்படி சொல்லவாப்பா, இத பிரியமா குடுக்கற, இந்த வாங்கிக்க. டேய் பட்டணத்துக்காரு பிரியா குடுக்கல, பிரியமா குடுக்கறாரு, வாங்கிக்கடா. பட்டணத்துக்காரங்க குடுக்கறதே பெருசு, குடுக்கறத வாங்கிக்கடா. சரி வாங்கிக்கிறேன் ஐயா. குடு. இந்தாப்பா. வணக்கம். போயிட்டு வரோம். பொண்ணு முழுகாம உனக்கு யார் வளகாப்பு நடத்த போறாங்க? ஓடி போன உன் தம்பியா இல்ல செத்து போன உங்க ஆத்தா அப்பனா? சொல்லுடி யார் நடத்த போறாங்க சொல்லு. யார் உனக்கு வளகாப்பு நடத்த போறாங்க சொல்லு. Ha ha ha!
வந்திருக்கு? என்ன வளையல் பாக்குது? பணத்தை போட்டுட்டு வளையல் எடுக்குது. நல்ல பாம்புதான். அநாதைக்கு வளகாப்பு போட யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்ட படையலோட வந்திருக்க. என் மேல உனக்கு எவ்வளவு பாசம் கொடுப்பா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? நீ இங்க வந்துட்ட, ஆனா தம்பி இங்க வர முடியலையே. நான் கர்ப்பமான விஷயத்த அவனுக்கு எப்படி சொல்றது? சரி, நான் இந்த டேப் ரெக்கார்டர்ல பேசி உன்கிட்ட கொடுக்கறேன். நீ இந்த கேசட் கொண்டு போய் தம்பி கிட்ட கொடுத்துரு. தம்பி, ஒரு சந்தோஷமான விஷயம், நான் முழுகாம இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கு மருமகன் பிறக்க போறான். Thank you.
வெளிநாட்டு மந்திரி முக்கியமான கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க மெட்ராஸ் வர்றாரு. அவரை தீர்த்து கட்ட 10 லட்சம் ரூபாய் தர்றதுக்கு ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கு. கொலை செய்யறதா நம்ம குலத்தொழிலாச்சே. ஒரு பாட்டில் சாராயத்துக்கு நான் கொலை பண்ணிருக்கேன், 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது இல்ல சரின்னு சொல்றா. ஆனா ஒண்ணு, நம்ம யாரும் ஸ்ட்ரெயிட்டா இதுல இன்வால்வ் ஆக கூடாது. நமக்கு நம்பிக்கையான ஆளை வச்சு இந்த காரியத்தை முடிக்கணும். நாகராஜா வந்துட்டியா? தம்பி, எந்த நேரத்துல எனக்கு குழந்தை பறக்கலாம்? உனக்கு யாருமே இல்லை, வாய்ப்பா இருக்கு. அவர் இன்னும் என்ன ஒரு வயலக்காரியா தான் நடத்துறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஐயோ, அவர் வராரு. நாகராஜா நீ போயிட. புரிஞ்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அந்த வெளிநாட்டு மந்திரி நாளை காலையில 10 மணிக்கு ஏர்போர்ட் வர்றாரு, 10:30 மணிக்கு மோட்டர் வர்றாரு. அப்ப நீ அவர் சுட்டுக் கொள்ளணும். மோட்டர்ல எத்தனை நம்பர் வீட்டுல தீர்த்து கட்டணும் சொல்றேன். ஓகே, இந்த பில்டிங்ல இருந்தா தீர்த்து கட்டியா? தீர்த்து கட்டினா நீ கேட்ட பணம். அந்த வெளிநாட்டு மந்திரி நாளை காலையில 10 மணிக்கு ஏர்போர்ட் வர்றாரு, 10:30 மணிக்கு மவுண்ட் வர்றாரு. அப்ப நீ அவர் சுட்டுக் கொள்ளணும். தீர்த்து கட்டிடுற. மவுண்ட் ரோட்ல எத்தனை நம்பர் வீட்டுல இருந்து தீர்த்து கட்டணும் சொல்றேன். இந்த பில்டிங்ல இருந்தா தீர்த்து கட்டிடுற. தீர்த்து கட்டினா நீ கேட்ட பணம். சென்னைக்கு வந்திருந்த வெளிநாட்டு அமைச்சரை சுட்டுக் கொல்ல முயற்சி நடந்தது. வேலாயுதம் என்ற சிறுவன் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் அதை தடுத்து விட்டனர். கைது செய்யப்பட்ட கொலையாளி சயனைட் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கொலை செய்ய திட்டம் போட்டவர்களை பற்றிய தகவலை சிறுவன் நாளை கோர்ட்டில் கூறுவான் என்று தெரிகிறது. நாளைக்கு எந்தெந்த ஊர் ஜெயில இருக்க போறோமோ அந்த அளவுக்கு விஷயத்தை போக விடக்கூடாது. எப்படியா தடுக்கணும்? எப்படி தடுப்பேன்? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், கிருஷ்ண பரமாத்மா வாயை திறக்கும் போது உலகமே தெரிஞ்சதான்.
ஆனா இவன் மச்சான் வாயை திறந்தா நம்ம வண்ட வளமுலாம் தெரியுமே. பாட்டி, நாம கொலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா, இதுக்கு செய்யறோம். யார் டாக்டர் நம்ம பேசுறது? நான் சொல்றது பேசுறேன். அதிகமா இருக்கு, பண்ணி கொடுத்துட்டு வாங்க. இனிமே எப்படி பிரசவம் நடக்குதுன்னு முருகனா வந்து பிரசவம் பார்க்க போறோம். பிரசவம் பார்க்க போறோம்.
பையன் பிறந்திருக்கானா? ஆமாங்க, என் தம்பிக்கு இருக்கிற மாதிரி இவனுக்கும் வேல் மச்சம் இருக்கு. இதுதான் பசுமாடா? ஆமாங்க. அதுதான் கண்ணுக்குட்டியா? ஆமாங்க. நீதான் காளையா? ஆமாங்க. உனக்கு பிறந்ததான் அந்த கண்ணுக்குட்டியா? இல்லங்க, என் பேரு காளை. அப்படியா? பால் கொடுத்து எத்தனை நாளாச்சு? 10 நாளா பால் கறக்கலங்க. கவலையப்படாத, நாதஸ்வரத்தை எடுத்து பால் ராக வாசிச்சேன், பாலா கொட்டும். நம்ம ஊர்ல தேலே ஒழுங்கா கொட்ட மாட்டேங்குது, பால் எங்க கொட்ட போகுது? ஒத்து, அப்படியே குத்துவேன். என் கண்ணை கட்டு. கட்ட நடுமாறா? உனக்கு இவன் அசிஸ்டண்டா? நேரம் தான். காளை. என்னங்க? நான் வாசிக்க போறேன். பைப்புல இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி பாலா கொட்டும். எதுக்கு அண்டா எடுத்து வச்சு? எடுத்துட்டு வரேங்க. கொட்டுதுங்க, கொட்டுதுங்க. கொட்டட்டும், கொட்டட்டும். இதுதானே உண்மையான பாலாறு? பாலாறு இல்லைன்னு கோளாறு. சும்மாடுறா. என்ன நாறுது? ஓ, 10 நாளா பால் கறக்காம ஸ்டாக்ல இருந்துச்சுல, ஓல்டு ஸ்டாக், அதான் நாறுது. என்ன தொண்டை பிசிறு அடிக்குது? ஏங்க, தண்ணி கொண்டு வரட்டுமா? ஏய், தண்ணியா? நன்றி கேட்டவன. இவ்வளவு பால் வருது, நான் இதையே குடிச்சுக்கிறேன். ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! ஆனா கொஞ்சம் உப்பு கறிக்குதே, தவிட்டு உப்பு கலந்துருப்பான் போல் இருக்கு. குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. உனக்கு ஏன் ஆத்திரம்? ஆத்திரம் இல்லண்ணா, மூத்திரம் வருது. வந்தாப்போ, நான் குடிச்சிட்டே இருப்பேன். இல்லண்ணே, நீங்க குடிக்கிறது மாட்டு மூத்திரம். இருக்கட்டுமே. நல்ல வேலை, இன்னும் கொஞ்சம் வாச்சிருந்தேன், சாணியே வந்திருக்கும். டேய், நான் மூத்திரத்தை குடிச்சத வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. நாகராஜா, நீயும் வேலாயுதமும் அண்ணன் தம்பிங்க மாதிரி ஒன்னா இருந்தீங்களே, இப்போ அவனை தொலைச்சிட்டு தினமும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன். கவலைப்படாத, அவன் திருட்டு பையன், எங்கயோ இருக்கான். ஏய், என்னடி அது? இன்னைக்கு சரவணனுக்கு பிறந்த நாள், அதான் புது டிரெஸ் கொண்டு போறேன். ஓஹோ, அந்த பரதேசி பையலுக்கு பிறந்த நாள் இருக்கேடா? எங்கடி அந்த பண்டாரம்? என்னடா இது, பெரிய இவன் மாதிரி மேல நின்னு பேசிக்கிட்டு கேளுங்க. வேடா, எனக்கு எப்போ மேல இருந்ததா மறக்கோ. நீங்க என்ன படி ஏறி வாங்க? நான் ஏன் படி ஏறி வரணும்? நான் மேல வர மாட்டேன். எப்போ நீங்க மேல வர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்துட்டு உன் பையனை பாக்கிறதுக்கு தான் காணாம போன உன் தம்பி மாதிரி இருக்கான்னு பார்த்தா பேச்சு ஆன மாதிரி குதிரக்கமா தான் இருக்கு. நம்ம பையன் புத்திசாலித்தனமா பேசினா நமக்கு தானே பெருமை. காணாம போன என் தம்பிய இவன் உருவத்துல பாக்குறேன், அது ஒண்ணுதான் எனக்கு நிம்மதி. உன் தம்பி காணாம போன மாதிரி நீயும் போயிருந்தா எனக்கு நிம்மதி. இருந்து கழுத்து இருக்கிறிய. சரிண்ணா, என்னப்பா இது, பிறந்த நாள் அதுவுமா இந்த கோலத்துல நிக்கிற? எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயில்ல இருந்து வந்ததும் புது டிரெஸ் போட்டு விடுறேன். சரிம்மா. நீ எப்பவும் பொடி வச்சே பேசுற. ஆமா, எங்க புறப்பட்ட? சாமியை பார்க்க கோயிலுக்கு போற. சாமி கோயில்ல மட்டும்தான் இருக்காரா? சாமி எல்லா இடத்துலயும் இருக்காரு. சாமி எல்லா இடத்துலயும் இருக்காருனா கோயில்ல மட்டும் ஏன் அடைச்சு வச்சு கூப்பிடுறீங்க? எப்படி மடக்கிட்ட பாத்தியா? என்னடா டயர்ல காத பிடிக்க விட்ட? எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு, இதுல மட்டும் ஏன் அடைச்சு வச்சிருக்கீங்க? என்னடா காரிய பாக்குற?
கழுவவே இல்லையா? அஞ்சு வருஷத்துக்கு முன்ன ஆக்சிடென்ட் பண்ணீங்க, என்ன அந்த ரத்தத்தை துடைக்கலையா? அஞ்சு வருஷமா நீ எங்கயா போயிருந்த? அவ்வையார கேட்ட அதே கேள்விய என்கிட்ட கேக்குறியே, இது நியாயமா? கட்டனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கட்டனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. யோ ஐயா, இங்க வாயா. எங்கயா போற? முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போறேன். ஆனா பைத்தியக்காரா, முருகன் இங்க இருக்கிறாயா? இங்க அபிஷேகம் பண்ணு. இவன் முருகனா? யாரோட பையன முருகன் சொல்றிய? உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு, போயா. முருகன், அந்த பைத்தியம் என்ன பைத்தியம்னு சொல்லுது பாத்தியா? அவன் போனா போறா. என்ன முருகா, இந்த பழம் யாருக்கு? இந்த பழம் எங்க அண்ணா இருக்கா? அப்போ இது ஞான பழம் தான். ஏன் முருகா, இந்த பழத்தை அன்னைக்கே கொடுத்திருந்தா உங்க ஃபேமிலிக்குள்ள இவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்திருக்குமா? எல்லாம் நல்லதுக்குதான். இல்லன்னா பழனின்னு ஒரு ஊரு வந்திருக்குமா? அரசாங்கத்துக்கு இவ்வளவு வருமானம் வந்திருக்குமா? எல்லாம் உன் வேலைதான். போயிட்டு வர முருகா. என்ன விட்டுட்டு எங்கப்பா போற? நானும் வரேன். நல்லவங்க என்ன தேடி வருவேன்னு இல்ல, நானே அவங்க தேடி வருவேன். கெட்டதை தேடி நம்ம போக வேண்டியதுல, அதுவா நம்மள தேடி வரும். ஏன்னா நம்ம ராசி எப்படி? அப்புறம் என்ன, கலைநோட்டு பிசினஸ்ல இறங்கிட வேண்டியதுதான். பிரிண்டிங் மிஷின் ரெடி, பிளாக் ரெடி, சிங்கப்பூர்காரன் வலிய வந்து குடுக்கறான். அப்புறம் என்ன, லம்பா ஒரு அமௌண்ட் அடிச்சிட வேண்டியதுதான். பாத்து மிஷினை நல்லா செக் பண்ணிக்கங்க. கள்ள நோட்டுக்கு பதிலா கணக்கு நோட் அடிச்சிட போகுது. வட ஃபுல் பக்கா மிஷின். நோட் அடிக்கிறோம், ஒத்தைக்கிரட்டையா மாத்திரம் ஒரு மார்க்கமா செட்டில் ஆகிறோம். ராவ், நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஒண்ணும் இல்ல, உன் பையனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். புரியல, கொலை செஞ்சமே உன் மச்சான், அவன மாதிரியா இருக்கான் உன் பையன். அவன் இப்ப என்னடா அண்ணா அந்த கொலைய பத்தியே பேசுறாப்போ? என்னடா சொல்ற, அந்த மர்டர் பத்தி என் ஒய்ஃபுக்கே தெரியாது. தம்பி எங்கேயோ காணாம போயிட்டான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என் பையன் எப்படா பேசுவான்? நோ, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணீங்களே, அந்த ரத்தத்தை இன்னும் துடைக்கலையா அப்படின்னு சொன்னா? ஆமாண்டா, பார்த்தா கார் பம்பர்ல ரத்தம் ஒழிக்கிட்டு இருந்துச்சு. கார்ல ஆயில் ஒழிய பாத்திருக்கேன், ரத்தம் ஒழிய பார்த்தாண்டா பாக்குறேன். டேய், ரத்தம் ஆகுது ஒன்னாவது. அந்த பரதேசி பைய கையில குங்குமம் இருந்திருக்கும், அதுல தண்ணி பட்டு ரத்தம் மாதிரி ஒழிஞ்சிருக்கும். அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு முதல்ல தொழில கவனிப்போம்டா. ஓகேடா, நைட் உங்க வீட்டுக்கு வரோம், அங்கிருந்து பிரஸ்க்கு போறோம். சாம்ஜே. என்னங்க? என்ன, நம்ம சரவண ஸ்கூல் நாடகத்துல முருகன் வேஷம் போட்டிருக்கா, இது பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கா. இந்த பண்டார பயலுக்கு முருகன். அவசரமா போயிட்டு இருக்கேன், போட்டோம் போட்டோம் வர. இதுல 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் நல்ல நோட்டு கொடுங்க. ஒத்தைக்கு ரெட்ட சம்ஜே சம்ஜே சம்ஜே. என்னையா ரூபா நோட்டு எல்லாம் முருகன் படமா இருக்கு? முருகன் படமா பாரியா? முருகன்
நோட்ல கிழிச்சு போட்ட முருகன் படம் நோட்ல எப்படி பிரிண்ட் ஆச்சு? டேய் அங்க என்னடா கார் பம்பர்ல ரத்தம் ஒழுகுச்சு, இங்க என்னடா ரூபா நோட்ல முருகன் படம் பிரிண்ட் ஆயிருக்கு. சந்தேகமே இல்ல, இது ஆவியோட சேட்டைதான். டிஃபன் கொண்டு வர எவ்வளவு நேரம்? சீக்கிரம் கொண்டா. சீக்கிரம் வச்சுட்டு உள்ள கண்டு தெரியல உனக்கு. Thank you.
இன்னைக்கு நம்ம புண்ணியத்துல உமக்கு பிராந்தி அபிஷேகம். பண்டாரம் என்னடா தண்ணியே வரல, ரொம்ப அசிரப்படாத, அதோ வருது. என்னது தொட்டி நிறைய ரத்தமா? ஏ குரூப்பா பி குரூப்பா? எதுக்காகடா கேக்குற? ரொம்ப பேர் ரத்தம் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு உத்தரலாம்னு தான். டேய் சும்மாரா, அவனே பயந்து போய் வந்திருக்கான், கிண்டல் பண்றேன். பூபதி, உன் பையன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு. எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, நாம கொலை செஞ்ச அந்த குழந்தையோட ஆவிதான் நம்மள பழிவாங்கிறதுக்காக என் பையனா பிறந்திருக்க. பூபதி, நான் சொல்லணும்னு தப்பா நினைக்காத, உன் குழந்தை உயிரோட இருந்தா நாம உயிரோட இருக்க முடியாது. ஆமா, நமக்கு ஏமா ஓம் பையன் தான், நீ சரின்னு சொல்லுடா, அவனுக்கு நானே யமனாயிடுறேன். சம்ஜே, நான் உங்க யாருக்கும் அந்த சிரமம் வேணாம், என் பையனை நானே தீத்து கட்டிடுறேன். எப்போ நீ என் கால் கீழே இருப்ப நேரத்தை பாத்தியா, இப்ப நீ மேல இருக்க. பையன் தும்புறான், இத வச்சே இவன் கதையை முடிச்சிட வேண்டியதான். பையன் இத மூந்து பார்க்க போறான், கொஞ்ச நேரத்துல பையன் க்ளோஸ். சிவகாமி, சிவகாமி! என்னங்க? என்ன சிவகாமி, பையன் தும்பிக்கிட்டே இருக்கான், அவன டாக்டர் கிட்ட கூட்டி போறதில்லையா? அதுக்கு தாங்க சுக்கு கஷாயம் வச்சிருக்கேன். ஐயோ, சுத்த பட்டிகாடா இருக்கே. இந்த இன்ஹேலர் இத ஸ்மெல் பண்ண சொல்லு, எல்லாம் சரியாயிடும். என்னங்க, என்னால நம்பவே முடியலங்க, நம்ம பையன் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா? ஏய், என்ன இருந்தாலும் அவன் என் பையன் இல்லையா, அவனுக்கு எது வந்தாலும் நாதானே தீர்த்து வைக்கணும். போய் கொடு, போ. சரிங்க சரவணா. சரவணா, இத பாரு, இது மூக்குல வச்சு எழு, ஜலதோஷம் சரியா போயிடும். இது யாருமா கொடுத்தது? உங்க அப்பாடா. அவருக்கு என் உயிர் மேல எவ்வளவு ஆசை. ஆயிரம் தான் இருந்தாலும் அவரோட பெத்தவராச்சப்பா, உனக்கு எது வந்தாலும் அவர் தீக்கிறேன்னு சொன்னாரு. அவரு தீக்குதாரா? ஆமாப்பா. அது நான் பாத்துக்கிறேன், நீ போமா. ஹோட்டலுக்கு அவசரமா வரணுமா? அந்த வரேன். சிவகாமி, எனக்கு போன் வந்திருக்கு, அவசரமா வெளில போறேன். தாண்டவராயன் வருவான், ஹோட்டல் ஹாலிவுட்டுக்கு வர சொல்லு. சரிங்க. நீ பாத்துக்கோ. வெள்ளி பனி மாலையில் மீது லாவுவோ, என்னது தும்மல்? ஓ, பனிமலையில உலாத்துறோம்ல, அதுதான்.
நம்மளுக்காக தும்மளுக்கு மருந்து வச்சிருக்காங்களே, இன்னைக்கு இழுத்துற வேண்டியதான். யார் அது? ஒண்ணும் இல்லங்க. வாங்க வாங்க, நீங்க தானா? ஆமாமா. அவருக்கு அவசரமா போன் வந்தது. உங்களை ஹோட்டல் ஹாலிவுட் வர சொன்னாரு. ஹாலிவுட்டுக்கா? இப்பவே வந்துடுறேன். ஏண்டா இப்படி மூச்சரிக்க ஓடி வர்ற? ஏண்டா ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னியாமே, என்னாச்சு? ப்ராப்ளம் எல்லாம் அப்பவே சரி பண்ணியாச்சு. இன்னொரு குட் நியூஸ். என்ன? என் பையனை கொல்றதுக்கு ஒரு வழி பண்ணி வச்சிட்டேன். இந்நேரம் கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். உள்ளையும் தண்ணி வெளியும் தண்ணி, தும்மல் வராம என்ன பண்ணுவா? நல்ல வேலை நான் கையோட எடுத்துட்டு வந்தேன். இந்த உறிஞ்சு. இது எப்புறம் உன் கைக்கு வந்துச்சு? ஹோட்டல்ல இருந்து எடுத்தேன். ஐயோ, இதுதானா என் பையனை கொல்ல பாய்சல் வச்சிருந்தேன்? இதுலயா? ஐயோ, என் பையன் தப்பிச்சானே. உன் பையனை விடுறா? இத மட்டும் நான் உறிஞ்சிருந்தா இந்நேரம். இந்தாப்பா. அம்மா, ராத்திரி சூழ சம்ஹாரம், காலையில அபிஷேகம், நான் சீக்கிரம் வந்துருக்கணும். காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கேன். நீங்க விளையாடு, சீக்கிரம் போடுறா. பணம் கொட்ட தலையா? சீக்கிரம் போறா. தீச்சட்டு தலையா? போடண்டா பரோட தலையா? டே பல்பு தலையா? போடுறா பழிச்சுன்னு. ஏய், ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார ஆண்டி மாதிரி என் தலையை விட்டா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? மாத்தி தொலைங்கடா, மாங்கோட தலையங்களா? சொல்லாதீங்க சம்ஜி, நாளைக்கு டெத் நியூஸ் வந்த அப்புறம் சொல்லுங்க சம்ஜே.
மலம் வைக்கலையே. பாபா சம்பைய இங்க எப்படி? நடந்ததே முருகன் ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அதுதான் சாந்தி பண்ணிட்டு இருக்கிற சாந்தி ஆகுது பூந்தி ஆகுது. அடப்பாவி, முருகனுக்கு அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாலு பன்னீர் எல்லாம் வந்து இவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டேயா? நேரா போய் தட்டும் கற்பூரமும் எடுத்துட்டு வா, ஆராதனை பண்ணணும். அது ஒண்ணுதான் பாக்கி. ஆமா, நான் உதவிடாதான் பாக்கி. சரவணா, உங்க அப்பா ஃப்ரெண்ட் பிரதீப் செத்து போயிட்டாருப்பா. அப்படியா? நேத்து அவர் போயிட்டு வரேன்னு சொன்னப்போ அவன் போவான் திரும்பி வரமாட்டான்னு சொன்ன, அதே மாதிரி நடந்துருச்சு. உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? எனக்கு ரொம்ப நன்றி. முகத்தை கூட பார்க்க முடியல. நீ யாரு? உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. ஆறுமுகம். இந்தாங்க ஐயா. ஆமா, நீ எங்க போனும்? கணபதி தெரு 8 நம்பர் வீடு. ஒருத்தர பாக்குறதுக்கு போனும். என்னை கொண்டு போய் விடுறியா? கொண்டு போய் விடுற. வாங்க ஐயா. கம்ப காவடி தூக்குற மாதிரியே தூக்கிட்டு போறியே. காவடினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமாளை பார்க்கணும். ஏன்பா சிரிக்கிற? பெருமாள் எங்க மாமா. நான் பார்க்க வந்த பெருமாள் வேற ஆளுப்பா. அப்ப எனக்கு நேரம் ஆச்சு, நான் போறேன். ரொம்ப பறக்குறிய. பறக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போலாம் போலாம் வா. ஹலோ, பூபதி ஹியர். பூபதி, நான் தான் பொன்னுரங்கம் பேசுறேன். உங்க பிளான் படி குருட வேஷம் போட்டு உங்க பையனை நம்ம இடத்துக்கு கடத்திட்டு வந்துட்டேன். ஹலோ பூபதி, ஹலோ 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 ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். 8 நம்பர் வீடு கணபதி தெரு, அங்கதான் உங்க பையனை க்ளோஸ் பண்றோம். 8 நம்பர் வீடு கணபதி தெரு, அங்கதான் உங்க பையனை க்ளோஸ் பண்றோம். 8 நம்பர் வீடு கணபதி தெரு, அங்கதான் உங்க பையனை க்ளோஸ் பண்றோம். 8 நம்பர் வீடு கணபதி தெரு, அங்கதான் உங்க பையனை க்ளோஸ் பண்றோம். வெரி குட், இப்போ நான் அங்க வரேன். பெரிய அதிசயம் நடந்துருச்சுங்க. நான் உங்களுக்கு போன் பண்ண விஷயம் எல்லா போன்லயும் கேட்டிருக்கு, எல்லா கோயில்லயும் கேட்டிருக்குங்க. அந்த பையன் தப்பிச்சுட்டான். இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மொத்து மொத்துன்னு மொத்திட்டாங்க. நீங்க தப்பிச்சிருக்கீங்க.
போன முருகன் சிலைக்கு பதிலா வேற சிலை செஞ்சு தைப்பூச திருவிழாவை நடத்திடலாம்னு நினைச்சோம். ஆனா செய்யற சிலையெல்லாம் இப்படி பின்னப்பட்டு போயிட்டே இருக்கேன். என்ன சோதனையோ தெரியலையே. முருகன் சிலை செய்யணும்னா விரதம் இருக்கணும். என்னுடைய விரதத்துல என்ன குறை இருக்கோ தெரியல. அதனாலதான் செய்யற சிலை எல்லாம் பின்னமாகிட்டே இருக்கு. இனிமே முருகன் சிலை செய்யறதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லை. எனக்கு யோக்கியதை இல்லை. உங்க மேல எந்த குத்தமும் இல்லை. எத்தனையோ முருகன் சிலையை நீங்க செஞ்சிருக்கீங்களே. ஆமா, முருக மனசுல ஏதோ நினைச்சிருக்காரு. அதனாலதான் இந்த சோதனையெல்லாம் நடக்குது. நம்ம ஊர்ல இந்த வருஷம் தைப்பூச திருவிழா நடத்தலாமா வேண்டாமான்னு அந்த முருகன் கிட்டே உத்தரவு கேட்டுருவோம். நாகராஜா, நானே அங்க வரேன்னு சொல்ல. ஒரு பொட்டலத்துல குங்குமமும் ஒரு பொட்டலத்துல வீபதியும் அடிச்சு போட்டிருக்கேன். குங்குமம் வந்தா முருகன் திருவிழா நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் எடுங்களேன். இதோ நம்ம நாகராஜனே வந்துட்டான். முருகன் உத்தரவு கொடுத்துட்டான். முருகன் சிலை இல்லாம தைப்பூச திருவிழாவை எப்படி நடத்துறது? முருகன் மேல பாரத்தை போட்டுரும். திருவிழா அவன் நடத்தி வைப்பான். பேராதரிக்கும் அடியவர் தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பேராளா வடிவேல் முருகா வருகவே வளரும் களவ குறும்பை முலை வள்ளி கணவா வள்ளி கணவா வருக வருகவே வருகவே. என்னப்ப கண்ண கட்டிட்டு அப்பயே கோயிலுக்கு வந்திருக்க? திருப்புகு பிண்டை தமிழ் காவடி பாட்டு இதெல்லாம் கேட்டா நான் என்ன மறந்துறேம்மா? ஏ கண்டு பக்தி பாட்டு கேட்டா என் பையன் தன்னையே மறந்துடுவானா? ஆமாண்ட, அத நாரே நேர்ல பார்த்தேன். அதை வச்சு அவனை தீர்த்து கட்டிடலாம். வேணாடா பாட்டி, சம்ஜே சம்ஜேன்னு சொன்னவன் அம்போன்னு போயிட்டான். அதே மாதிரி நம்மளும் ஆயிர கூடாதரா? இவன் ஒரு பயந்தாங்குள்ளி. பாட்டி நீ என்ன சொல்ற? ஒரு ஐடியாடா, கிராமத்து கோயில்ல தைப்பூச திருவிழா நடக்க போகுது. அதுக்கு நிச்சயமா என் பொண்டாட்டி குழந்தையோட போவா. அங்க பாடுற காவடி பாட்டுலயும் அரகுரா கோஷத்திலயும் பையன் மெய் மறந்து நிப்பான். அப்ப தீத்துருவோம். டேய், உங்களுக்கெல்லாம் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். திருவிழா கூட்டத்துல பக்தர்கள் எல்லாம் அதிகமா இருப்பாங்க. அதுல நுழைஞ்சா பசுமாட்டு மந்தையில எரு மாடு நுழைஞ்ச மாதிரி ஆயிரும். வேணாண்டா, நம்ம செஞ்ச பாவம் போதும்டா. சைபர், அங்க என்ன பேண்ட் சட்டையோட போறோம், நம்மளும் காவடி தூக்குறோம். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் திருந்த நம்ம மாதிரி நடிக்க போறேன். நான் நடிக்க போற நாடகத்துல இன்னைக்கு தான் முதல் தீம். இந்தாங்க. என்னது? சிக்கன் சூப். வேண்டாமா, இன்னைக்கு நான் விரதம். விரதமா? நீங்களா? என்னமோ மனசு தெரியல. இனிமே இந்த கிருத்திகை சஷ்டி இதுக்கெல்லாம் விரதம் இருக்கலாம் பாக்கலாம். என்ன சிவகாமி எப்படி பாக்குற? சிவா போறப்பலாம். எங்க கூப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முருகன் திருவிழா ஒரு படம் எடுத்திருக்காரு, போய் பார்த்து வந்துடும். நீங்க சினிமா கூப்பிடுறீங்களா? அதுவும் முருகன் படத்துக்கு? என்னால நம்பவே முடியலங்க. சிவகாமி, நமக்காக தனியா ஷோ போட்டிருக்காங்க, வா போலாம். கொஞ்ச இருங்க, தருணி ட்ரெஸ் மாத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். உட்காருங்க பாபா. எனக்கு யாருமே காணோம். நான் தான் சொன்னேன்ல, நமக்காக ஸ்பெஷலா ஷோ போட்டுருக்காங்க. என்னம்மா படம்? முருகன் திருவிழாடல் டாக்கண்ணா. முருகன் திருவிழாடலா? பார்க்கலாம்.
சிவகாமி, நான் சேரக்கூடாத கூட சேர்ந்து செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சுட்டேன். இனிமே நான் உயிரோடு கூடாது. சுற்று சிவகாமி, சிவகாமி நீ என்னம்மா பண்ணுவேன்? ஒரு பக்கம் செத்து போன தம்பி, இன்னொரு பக்கம் சாக துடிக்கிற புருஷன், உன்னால ஒரு முடிவுக்கு வர முடியாது. எனக்கு தண்டனைய இந்த முருகன் கிட்டே கேட்டுக்கிறேன். முருகா, நான் மனுஷனா பிறந்தோம், மிருகமா வாழ்ந்துட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா உன் கோயிலுக்கு வரப்போறேன். அங்க நீ தண்டிச்சாலும் மன்னிச்சாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். முருகா, தைப்பூச திருவிழாக்கு நான் காவடி எடுக்கிறேன். காவடி எடுக்கிறேன் முருகா. சாமியோ, யாராலையும் பிடிக்க முடியாத இந்த பாம்பை நான் பிடிச்சு கொண்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? வெரி குட். ஆமா சாமி, இந்த பாம்பை ஏன் பிடிச்சு கொண்டு வர சொன்னீங்க? எங்களுடைய ஒரே எதிரி சரவணன், அவனை இந்த தைப்பூச திருவிழாவில் தீர்த்து கட்ட போறோம். அதுக்கு இந்த பாம்பு இடைஞ்சலா இருக்கு, அதுக்காகத்தான். இந்த கொடுங்க சாமி. அப்ப நான் வரேன் சாமி. நாகராஜா, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தமா உன்னை இந்த கண்ணாடி கூண்டுல இருந்து தப்பிக்க விட்டுறேன். ஆனா வெளிய கண்ணாடி கதவு துப்பாக்கியோட ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்க போற? அதனால உன் கூட்டம் வந்தா தான் நீ தப்பிக்க முடியும். அதுக்கு நீ இந்த அப்பா எப்படியாவது வழிய பார்த்துக்கிட்டு போகணும். ஐயோ அம்மா,
தீர்த்து கட்டாம விட மாட்டேன். சரணம் சரணம் சத்ரு சம்ஹார